ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 23. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம் சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் வரும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்மளோட சேனலை நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நிறைய நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக்கும் வந்து பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து இன்னைக்கு டேல நம்ம என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு, அதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பாக்கலாம். இன்னைக்கு எவ்வளவு சாப்பாடு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து அந்த ஆடி அமாவாசை வீடியோ போடுறது இல்லையா, நிறைய பேர் வந்து எப்படிதான் இவ்வளவு வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்புறம் நிறைய பேர் சூப்பரா பண்ணியிருந்தீங்க, ரெசிபிஸ் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாசிட்டிவா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து ஆல்ரெடி யூடியூபுக்கெல்லாம் முன்னாடி இதே தான் நம்ம வந்து பண்ணுவோம். இப்ப யூடியூப் வந்துட்டதுக்கு அப்புறம் இப்ப எல்லாத்தையுமே வீடியோவா ஷேர் பண்றோம் சரிங்களா. அதனால நிறைய பேருக்கு இது வந்து தெரிய வருது. இது மாதிரி தெரியாம நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இருப்பீங்க கண்டிப்பா சரிங்களா. ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபுமே நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு தான் நம்ம வந்து இருப்போம். உண்மையாவே அது வந்து நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஜீரோவா இருந்துட்டு அப்படியே அந்த பவர் வந்து 100 எப்படிதான் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் மாறும்னே தெரியலங்க. அது நம்ம ஃபேமிலி ஆட்களை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனாலயா, இல்ல அவங்களோட அந்த ஒரு விஷயங்கள் இது எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம கிட்ட அதெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும். அது எப்படி வருதுன்னே தெரியல, அது நானுமே ஃபீல் பண்ணிருக்கேன். ஏன்னா சுடுதண்ணி கூட கல்யாணத்துக்கு முன்னாடி வைக்காத ஆள் கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட அம்மாச்சி, அதாவது என்னோட அம்மாவோட அம்மா அந்த அம்மாச்சி, இவங்க என்னோட மாமியாரா இருக்கவங்க வந்து அம்மா அந்த அம்மாச்சியோட தங்கச்சி சரிங்களா. அதனாலதான் அவங்க சொல்லுவாங்க, எங்க அம்மாச்சி வந்து சொல்லுவாங்க, வினி பரவாயில்லையே இங்க எதுவுமே பண்ணோட இப்ப எல்லாமே பண்றீ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா பெருமையா வந்து நினைப்பாங்க. சோ அதுதான் நம்மளை வளர்த்தவங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயம். என்ன சொல்றீங்க? இப்ப வந்து என்னோட அம்மாச்சி என் கூட இல்ல, இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு அப்புறம் எங்க அம்மாச்சி அவ்வளவு எனக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்து எங்களை பார்த்து வளர்த்து ஒரு நல்ல இடத்துல சேர்த்துட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்க ஒவ்வொரு நொடியும் பாப்பாங்கன்னு நான் நம்புறேன். இருக்கிற வரைக்குமே என்ன நினைச்சு பெருமைப்பட்டாங்க, என்ன மாதிரி என் பேத்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அதை விட வேற வார்த்தை நம்ம கேட்கணுமா சொல்லுங்க? இந்த வார்த்தைக்கு வேற எந்த வார்த்தையுமே ஈக்குவலா இருக்காது, நிகரே கிடையாது. சோ அது வந்து நான் வந்து உணர்ந்திருக்கேன். சோ நீங்க எல்லாருமே அவ்வளவு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த 3 யூடியூப்ல நான் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதுக்கான அப்ரிசியேஷன்ஸ் கிடைச்சதே கிடையாது. ஆனா நேத்து வீடியோல அவ்வளவு சொல்லியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் எங்க வீட்லயுமே பாத்தீங்கன்னா என்னோட மாமியார் இருக்கட்டும், அதாவது என்னோட அம்மாச்சி, என்னோட வீட்டுக்காரா இருக்கட்டும், ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட என்ன வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. சோ அது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்பதான் நம்ம வந்து இன்னும் வந்து செய்யணும் செய்யணும்ன்ற ஒரு ஆசையும் தூண்டும். அது மாதிரி ஃபேமிலியும் அமைஞ்சிருக்கு, எல்லாமே இருக்கு. நம்மளோட இதை வந்து பண்ணணும்ன்றத நம்ம மனசுக்குள்ள உருவாக்கி அதை செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பா வந்து செய்ய முடியும். என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒதுக்கிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால முடியாது. சோ அதை என் வாழ்க்கையில நான் வந்து ஃபீல் பண்ணிருக்கேன், நீங்க எப்படிலாம் ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ வாங்க இன்னைக்கு எல்லா வீடியோக்கும் சொல்லிடலாம். சஞ்சனான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, 30 வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 4 kg குறைச்சிருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சிஸ்டர், பாருங்க இந்த ஒவ்வொரு கமெண்ட்டையுமே நீங்க வாசிச்சு பாருங்க, அதுவே உங்களுக்கு பெஸ்ட் மோட்டிவேஷனா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் நான் இவ்வளவு குறைச்சிருக்கேன் அவ்வளவு குறைச்சிருக்கேன்னு சொல்றாங்க இல்லையா, அதுலயே ஏன்னா நிறைய பேர் வந்து குறையலன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு தப்பு நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதை கரெக்ட் பண்ணிக்க வந்து முயலுங்க சரிங்களா. அப்ப வந்து உங்களாலதான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்மனால அப்படின்னு சொல்லும் போது அது வந்து பெரிய வார்த்தை இல்லையா. ஒருத்தவங்க லைஃப்ல சின்ன ஒரு சேஞ்சஸ் வந்து நம்மனால நடக்குதுங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் வித்யான்னு ஒரு சிஸ்டர் வந்து நேத்து வெயிட்ட விட இன்னைக்கு வந்து 1 kg 100 g அளவுக்கு வந்து எனக்கு குறைஞ்சிருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருமே ஸ்போர்ட்டிவா பண்ணிட்டே இருங்க, குறையுது குறையல அதெல்லாம் பார்க்காதீங்க. இப்ப கமெண்ட்ல யாராவது குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்களா, அதை கூட நம்ம மோட்டிவேட்டா எடுத்துக்கணும் சரிங்களா. அப்புறம் பிரின்சஸ் சன்சீன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி காரவங்க சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க,
என்னோட வெயிட் வந்து இவ்வளவு குறைஞ்சிருக்கு சிஸ்டர், அதுக்கு காரணம் திஸ் கோஸ் டு டெல்லி தமிழச்சி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எனக்கு என்னமோ ஒரு பெரிய அவார்டே கொடுக்கற மாதிரி இருந்ததுங்க. நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி. இது இந்த வார்த்தையெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, என்ன வந்து ஊக்கப்படுத்துது சரிங்களா. சொல்றதுக்கும் ஒரு மனசு வேணும். ஏன்னா சரிங்க, இப்ப நம்ம நல்லது செய்யறோம் அப்படின்றத வந்து ஒரு சிலர் வந்து பார்க்க மட்டும் செய்வாங்க, அதை வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. சொன்னா அவங்க வந்து ஓவரா பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா. ஆனா நீங்க எல்லாருமே வந்து வெள்ளிப்படையா சிஸ்டர் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அவ்வளவு பெருமைப்படுத்துறீங்க. எனக்கு அவ்வளவு என்ன நினைச்சா செல்ஃபா ப்ரௌட் ஆகுற அளவுக்கு நீங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாமே எனக்கு வந்து அவ்வளவு சூப்பர் பூஸ்டரா வந்து இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே. அப்புறம் இந்த சரி இருமலுக்கு வந்து நேற்று வந்து இஞ்சி சாரும் அது கூட தேன் கலந்து சொன்னேன் இல்லையா, அது வந்து என்னோட பையனை வந்து டெல்லிக்கு நாங்கள் கூட்டிட்டு வரோங்க. 1 மந்த்ல கூட்டிட்டு வரோம். அப்போ ஒரு மெடிக்கல் ஷாப்ல எனக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் அந்த டயத்துல நாங்கள் ஏன்னா ஊர்ல நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து இங்கே 1 மந்த்ல கூட்டிட்டு வரோம். அப்போ இருக்கும்போது ஒரு மெடிக்கல் ஷாப்ல ஒரு வயசானவர் இந்த மெடிக்கல் மருந்தெல்லாம் எடுத்துக்காதீங்கப்பா, இது மாதிரி இஞ்சி சாரும் தேனும் கலந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாங்க. அப்போ வந்து கொஞ்சமா கொடுத்தோம், ஏன்னா 2-3 டிராப் அளவுக்கு வந்து கொடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதே தான் கொடுத்தோங்க. இப்ப வரைக்கும் என்னோட பையன் வந்து அவனுக்கு அந்த டேஸ்ட் குடிச்சு போச்சு, அவனாவே குடிச்சுப்பான். அதுதான் வந்து நாங்க வந்து யூஸ் பண்றோம். சோ முயற்சி பண்ணி பாருங்க. இஞ்சி சாறு தேன் அவ்வளவுதான். நீங்க பெரியவங்க குடிக்கிறீங்கன்னா அதுல கொஞ்சம் மிளகுத்தூள் கூட போட்டு த்ரோட் பெயின் சளி இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் கடகான ஒரு சிஸ்டர் அவங்க மெசேஜ் பண்ணோடனே உடன் பிறப்பே அப்படி இப்படின்னு சொல்லுவது அவ்வளோ டச்சிங்கா இருக்கு சிஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன சொல்றேன்னு தெரியல. அப்புறம் கவுனி அரிசி, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வந்து நாங்க வந்து ஃபேமிலியாவே டெய்லி காலேஜ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீக்லி பைஸாவது சாப்பிடுவோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதெல்லாம் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி பண்ணலாம். அப்ப அந்த கருப்பு கவுனி அரிசிக்கு பதிலாக வந்து கோதுமை ரவையோ இல்லைன்னா சாமை குதிரைவாலை இந்த மாதிரி வச்சு நீங்க கஞ்சி வந்து பண்ணி குடிக்கலாங்க. பூண்டு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து பண்றது அவ்வளோ நல்லது. அதுல கொஞ்சம் பச்சை பயிர் ஆட் பண்ணி அந்த மாதிரி வந்து பண்ணுங்க. கண்டிப்பா ஃபியூச்சர் வீடியோஸ்ல நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் டெய்லி வந்து கர்டு வந்து தயிர் வந்து எடுத்துக்கலாமான்னு கேக்குறீங்க, எடுத்துக்கலாங்க. ஆனா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அவ்வளவுதான். அதுவும் நீங்க எடுக்கிற அந்த ஃபேட் லெவல் வந்து நீங்க வேற ஏதாவது ஃபேட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இது வந்து எடுத்துக்கிறாதீங்க. சோ அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கோங்க. இப்ப நட்ஸ் சாப்பிடுறீங்க அப்படின்ற அது வந்து ஃபேட் தானே, அந்த நட்ஸ்ல வந்து கொஞ்சம் ஃபேட் இருக்கு. சோ அந்த நட்ஸ் சாப்பிடும் போது இதை வந்து சாப்பிடாம அந்த மாதிரி நீங்க பேலன்ஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இது என்னன்னா கருவேப்பிலை சீரகம் இஞ்சி முருங்கைக்கீரை அந்த பவுடரு அப்புறம் மோர் இதெல்லாம் சேர்த்து அடிச்சு ஒரு ட்ரிங்க் மாதிரி குடிப்பாங்க போல, அது குடிங்க. காலைல ஒரு பிரேக்ஃபாஸ்டா அதை குடிச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது ஒரு ட்ரிங்கா குடிக்காம ஒரு பிரேக்ஃபாஸ்டா கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட் வந்து பாத்தீங்கன்னா குறையவே இல்லை சிஸ்டர் அப்படியே இருக்குன்னு சொல்றீங்க. நிறைய பேர் வந்து அதைதாங்க சொல்றீங்க, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன தெரியுமா, ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. ஒண்ணு என்னன்னா கரெக்டா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க ப்ரோட்டீன் ஃபைபரை தேர்ந்தெடுத்து, இன்னொன்னு வாக்கிங் கரெக்டா போயிருக்க மாட்டீங்க, இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூங்கியிருக்க மாட்டீங்க, இல்லாட்டினா ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ல நீங்க இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்க வந்து பண்ணியிருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அதெல்லாமே சரி பண்ணுங்க. கரெக்டா சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, அதையும் விட்டுறாதீங்க சரிங்களா. இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களோட வெயிட் வந்து லாஸ் ஆகும். சம்டைம் அதே இதுல நிக்கிற மாதிரி இருக்குங்க, கவலையே படாதீங்க. உங்களோட வேலையை வந்து கரெக்டா பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து நடக்கும். அங்கே என்னோட சின்ன பையன் வந்து படுத்துக்கிட்டே நீ வந்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான், அமைதியாக படுத்துட்டு நீ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதான் வந்து பார்த்து சிரிச்சேன். இந்த சவுண்டும் போடாமல் கோஆப்ரேட் பண்ணுறாங்க பாருங்களேன், தெரிஞ்சு போச்சு அம்மா வந்து இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்கன்றது. அந்த 2.5 வயசு பிள்ளைக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் அவன் அமைதியாக இருப்பான் அப்படின்னு சொன்னால் இருந்துக்கிறான். அதுதான் பிள்ளைங்க கூட புரிஞ்சுக்கிறாங்க இப்போ. அதுக்கப்புறம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் எனக்கு வெயிட் வந்து டெய்லியும் செக் பண்றதுனால ஒரு விஷயம் நல்லது என்னன்னா வெயிட் வந்து மெயின்டைன் ஆகுது பண்றோம், ஏறுறது இறங்குறது வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. கண்டிப்பா வெயிட் மிஷின் இருக்குது, அதனாலதான் டெய்லி வெயிட் வந்து செக் பண்ணும்போது ஒரு நாள் ஏறினா கூட நம்ம என்ன தப்பு பண்ணோன்றதை யோசிக்க தோணும். சம்டைம் ஃபிளக்சுவேஷன்ஸும் ஆகும், ஆனா அன்னைக்கு டெய்ல நம்ம ஏதாவது அதிகமா சாப்பிட்டோமோ அப்படின்றத நம்ம வந்து யோசிக்க தோணும் டெய்லி வெயிட் வந்து செக் பண்ணும்போது. இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லியில வந்து சுகர் லெவல் அதிகம் அப்படின்றீங்க, அதுல ஃபுல்லாமே ஃப்ரூட்ஸ் தான். என்னன்னா ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது
ப்ளூபெரி இதுதான் வந்து இருக்கு சரிங்களா. அதுவும் ஒன்னு ரெண்டு தாங்க நம்ம வாயில வரும் அந்த அளவுக்கு. அப்புறம் பேரிச்சம்பழம் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஓட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அது இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்வீட்னஸ் எல்லாம் கொடுக்காது. நல்லா அந்த பாக்கெட்டை குலுக்கிடுங்க, எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகுற அளவுக்கு. சம்டைம் ஒன்று தனியாக மேலே அந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த கவரை நல்லா குலுக்கிட்டு நீங்க வந்து சாப்பிடுங்க. கரெக்டாக பேலன்ஸ்டாக தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை பொடி வந்து ஹாட் வாட்டர்ல போட்டு குடிக்கலாமா கேட்டிருந்தீங்க, கண்டிப்பா குடிக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது சிஸ்டர்ஸ். வெயிட்டுக்கு வந்து என்ன ஃப்ரூட்ஸ் வந்து வெயிட் லாஸுக்கு வந்து என்ன ஃப்ரூட்ஸ் வந்து கொய்யாக்காய் வந்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த நவாப்பழம் வந்து சாப்பிடலாம், ஆரஞ்சு இந்த மாதிரி அதிகம் இனிப்புள்ள இந்த பலாப்பழம், அதுக்கப்புறம் இந்த இது எனது மாம்பழம் இந்த மாதிரி மட்டும் சாப்பிடாதீங்க, மற்ற எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து சாப்பிடலாம். அதிகமா இனிப்பா இருக்குன்னா அதை வந்து நீங்க எடுத்துக்காதீங்க. நான் பேசுறது கேட்கலன்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருந்தாங்க, அது உண்மையா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெந்தய தண்ணி வந்து இந்த வெந்தய பொடி வந்து கலந்து தண்ணி குடிக்கிறோம்ல சிஸ்டர், அது வந்து பவுடர் வந்து கீழே டவுன் ஆயிடுது அப்படின்னு சொல்றீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிங்க, இல்லட்டினா அந்த பொடி வந்து ரொம்ப நல்லது சரிங்களா. நல்லா அந்த ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு கடகடன்னு குடிக்கிறா இருந்தாலும் குடிச்சுக்கோங்க, இல்ல இந்த பொடி நல்லா அந்த உறிஞ்சிருள்ள தண்ணி, அதுக்கப்புறம் அந்த தண்ணியை குடிக்கிறா இருந்தாலும் குடிக்கலாம், அதுவே பயங்கர கசப்பா இருக்கும், ஆனா நல்லதுதான். வெயிட் வந்து குறைஞ்சிருச்சு சிஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி, ஆனா வெயிட் குறைஞ்சிருக்கு, ஆனா தொப்பம் மட்டும் குறையாம இருக்குன்னு சொல்றீங்க. பிளாங்க்னு ஒரு எக்ஸசைஸ் வந்து இருக்கு, இல்லாட்டினா சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து பெல்லி ஃபேட்னுக்கு போடுங்க, அதை ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா சுரக்காய் ஜூஸ், பூசணிக்காய் வெண்பூசணி ஜூஸ், வெந்தயம் வந்து பொடி பண்ணிட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி ட்ரிங்க்கும் குடிங்க. சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து உங்களால முடிஞ்சா வந்து பண்ணுங்க. ஆஃப்டர்நூன் தூங்கலாமா சிஸ்டர், கண்டிப்பா தூங்கக்கூடாது. நைட்டு தூக்கம் அதுவும் முக்கியம், தூக்கமும் முக்கியம், ஆனா நைட்ல தூங்குங்க, பகல்ல தூங்காதீங்க. கொள்ளு பயிர் சாப்பிட்றோமே, அது வந்து ஃபைபர் இருக்கு, வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், அதெல்லாம் ஓகே. ஆனா ஹீட் தானே சிஸ்டர், அதை அடிக்கடி எடுத்துக்கலாமான்னு கேக்குறீங்க. நீங்க வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க, ரெண்டு முறை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஃபைபர் கண்டென்ட் இருக்குல்ல, நிறைய ஃபைபர் விஷயங்கள் இருக்குங்க. கொள்ளையே டெய்லியும் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, அதை நான் நிறைய ஷேர் பண்றேன் இல்லையா, அதுல நீங்க வந்து வாரத்துல ஒரு முறை ரெண்டு முறை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு முறுக்கு வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க, முறுக்கே சாப்பிடக்கூடாது, ஏன்னா எண்ணெயில தானே ஃப்ரை பண்றோம், நல்லா எண்ணெயில முங்கி ஃப்ரை ஆகுறது, அதனால சாப்பிடக்கூடாது சிஸ்டர்ஸ். டெய்லி இல்ல அது பண்ணிக்கலாம். கொய்யாப்பழம் வந்து எனக்கு பிடிக்காது சிஸ்டர், வேற என்ன ஃப்ரூட் தான் வந்து சாப்பிடுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதான் சொன்ன மாதிரி ஆப்பிள், கொய்யாப்பழம், இந்த மாதிரி நவாப்பழம், நிறைய விஷயங்கள் இருக்குங்க பழங்கள்ல. ஆனா நீங்க என்னன்னா ரொம்ப அதிகமா இனிப்பு உள்ள பலாப்பழம், மாம்பழம் இது மாதிரி சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிடணும்னு வச்சா கொஞ்சமா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க, மற்றபடி அதெல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்மோஸ்ட் நீ கேட்ட கேள்விக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணியாச்சு, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டேல நம்ம என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். இப்ப வாங்க பாக்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணிடலாம். இன்னைக்கு என்னோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 58.10 வந்து இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன், ஜஸ்ட் இப்போ வந்து மெயின்டைன் பண்ணாலே போதும். ஆனால் இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைல் எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஸோ கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட வெயிட் லாஸ் வந்து ஆகாது. அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து வார்ம் வாட்டர் தாங்க குடிக்கிறேன், வார்ம் வாட்டர்னா லைட் வெது வெது தண்ணி தான் வந்து காலைல எம்டி ஸ்டமக்கில் வந்து குடிக்கிறேன். அதுக்கப்புறமா லஞ்ச் ப்ரிப்ரேஷன், அதாவது லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரவை உப்புமா தான், அதனால ரவை வந்து ஃபர்ஸ்ட் வறுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறமா பூசணிக்காய் வந்து எடுத்திருக்கேன். இந்த பூசணிக்காய் ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், வெண் பூசணியாக இருந்தால் ஜூஸ் பண்ணி குடிங்க. இந்த மாதிரி பூசணிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை வந்து சும்மா அவிச்சிட்டு கூட நீங்கள் வந்து பெப்பர் சால்ட் போட்டு சாப்பிட்லாம், இல்லாட்டினா சாம்பாரில் எதில் வேணாலும் சேர்த்து சாப்பிடுங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றி பொரியல் கூட பண்ணிக்கலாம். அதனால் ஒரு அரை பீஸ் கட் பண்ணி இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். ரவையும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வறுபட்டுருச்சு, அதுக்கப்புறமா அதை வந்து தனியாக ஒரு இதில் வந்து கொட்டி வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாளிப்பு வந்து பண்ண போகிறேன். சும்மா வந்து கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு வந்து பொரிய விட்டுட்டு வெங்காயம் வரமிளகாய் அவ்வளோதான், மூணு தான். அதை வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்களா நைஸாக, அந்த மாதிரி
பூசணிக்காயை அதையும் சேர்த்துட்டு நான் வந்து மஞ்சள் பூசணி எடுத்துருக்கேன் இல்லையா, இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி எனக்கு காய் வேகிற அளவுக்கு, அவ்வளோதாங்க. சிம்பிளாக வந்து ரெடியாகும், செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ இதை வந்து இதை மட்டுமே செஞ்சு நீங்கள் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதை மட்டுமே கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக, இல்லாட்டினா வந்து பார்த்தீங்க நீங்கள் வந்து மதிய லஞ்சுக்கு ஒரு போர்ஷனாக கூட எடுத்துக்கலாம். ஸோ வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உப்புமா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இப்போ புலக்கடுகு வரமிளகாய் வெங்காயம் போட்டு தாளிச்சு விட்டாச்சு. இந்த சைடு அங்கே தாளிச்சு விட்டா இங்கே வந்து வேகமாக வெந்துடும் இல்லையா, அந்த பூசணி செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான் பண்ணியிருப்போம், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உப்புமா வந்து நல்லா பொழுப்புடன்னு பண்ணியாச்சு. ரவையை வந்து வறுத்துட்டு நம்ம பண்ணோம்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த சைடு தம்பிக்கு வந்து பால் வந்து காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து தனியாக காய்ச்சியாச்சு. அதுக்கப்புறம் சிம்பிளாக இன்றைக்கி வந்து பச்சை சட்னி தாங்க பண்ண போகிறேன். மூணு குட்டி குட்டியாக தக்காளி காரத்துக்கு ஏற்ப வரமிளகா ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்னையே தரைச்சி கொஞ்சம் தேங்காய் சட்னி வேறு பேலன்ஸ் இருந்ததா சொல்லி இதனால் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சு கடுகு தாளிச்சு கொட்டியாச்சு. இது வந்து சிம்பிள் பச்சை சட்னி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சேமியா அப்புறம் உப்புமா அதுக்கப்புறம் இது எல்லாமே இட்லி தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு அவனுக்கு வந்து பாலையும் ஆற்றி வந்து கொடுத்துட்டேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவை உப்புமா அதுக்கப்புறமா பச்சை சட்னி வந்து மதியம் லஞ்சுக்கும், காலில் வந்து அந்த பூசணிக்காய் பொரியல் வந்து சாப்பிட்ற மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த சலாட் லீஃபும் அது கூட பேரிச்சம்பழமும் வச்சு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் காலில் குடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெமன் டீ தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக தண்ணியை வந்து கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக டீ தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதை வந்து கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான், டீ தூள் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் இஞ்சி தட்டி கூட நீங்கள் வந்து போடலாம், பட்டை போடலாம், நம்மளோட சாய்ஸ் தான். டெய்லி ஒன்று ஒன்று ஷேர் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெமன் டீ இந்த சைடு ரெடி ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிண்ணம் அளவுக்கு நல்லா பூசணிக்காய் பொரியல் எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் இந்த லெமன் டீ அவ்வளோதான். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செம்மையாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லது. நைட் டின்னர் கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், இந்த பூசணிக்காய் பொரியலையே கூட. ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சிக்கு வந்து எப்பவும் போல் வந்து காஃபி போட்டு கொடுத்தாச்சுங்க. ஏன்னா உப்புமாவும் அவங்களுக்கு சட்னியும் கொடுத்தேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஸோ அதனால் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் சேர்ந்து சோறை வந்து அடுப்பில் போட்டுடலாம். நேற்று வந்து மீன் குழம்பு வச்சோம் இல்லையா, அதோட ரெசிபி இப்போ வந்து வரும். ஸோ அதனால் சாதம் மட்டும் வடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும், பூசணிக்காய் பொரியல் இருக்குன்னு சொல்லிட்டு சாதம் ஃபஸ்ட்டு வந்து வடித்து விட்டுட்டேன். சரி, நேற்று நைட்டு நான் வந்து எடுத்திருந்தேன் இல்லையா மீன் குழம்பு ரெசிபி, அதை இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து குமுளா மீன் சொல்லுவோம்ல நம்ம ஊரில், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐலா மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட், கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக தான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, நைட்டே குழம்பு வச்சிட்டோம்னா நாளைக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமே சொல்லிட்டு நேற்று நைட்டே வந்து குழம்பு வந்து வச்சுட்டேங்க. ரொம்ப சிம்பிள் தான் வந்து பண்ணுவேன், நல்லா பூண்டு தட்டி போட்டு பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் நம்ம ஊரில் மாதிரி தாங்க, எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி தான் நாங்கள் சிம்பிளாக பண்ணுவோம். ஒரு கடாயில் என்ன சூடு பண்ணிவிட்டு வெந்தயம் வந்து பொரிய விட்டதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலெலாம் வந்து வதக்கினதுக்கப்புறமா பூண்டு வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். பூண்டு தாங்க ஃப்ளேவர் நல்லா கொடுக்குறது. ஒரு சிலர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்ப்பாங்க, நாங்கள் வந்து பூண்டு மட்டும்தான் வந்து தட்டி சேர்ப்போம். அது வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் வந்து வதங்குறதுக்கு வந்து இது பண்ணிட்டோம்னா நல்லா வந்து வதங்கிரும். சிம்பிள் தான், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அவ்வளோதான். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துட்டு அதையும் வந்து ஒரு சுருளை சுருள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, அந்த எண்ணெயிலே வதங்குற மாதிரி. அதுக்கப்புறமா புளியை கரைச்சி வந்து ஊற்றிக்கணும். எங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் தூக்கலாகவும் புளி தூக்கலாகவும் இருந்தால் ரொம்ப பிடிக்கும், மீன் குழம்பு அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றி நல்லா அந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மீன் துண்டு வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் தான். கடைசியாக அந்த மீன் துண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஓபன் பண்ணோம்னா வச்சுக்கோங்க, நல்லா குக்கர் ஒரு 5 நிமிஷம் அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் கடைசி கொத்தமல்லி தூளை தூவணுன்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் என்கிட்ட கொத்தமல்லி தலை இல்லை, அதனால் தூவலை. ஆனால் கருவேப்பிலெலாம் சேர்த்துக்கோங்க, அதுவே நல்லாயிருக்கும். சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இல்லையா, அதனால் மறுநாள் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறமா இன்றைக்கி டேக்கு வரலாம். குளித்து ஃப்ரெஷ்ஷாக பாயாச்சுங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாயாச்சு. அப்போ தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சைடு பாருங்கள் ஆடு போட்டுட்ருக்காங்க விளம்பரம், இதே தாங்க 2 நாள் ஓட்டிகிட்ருக்காங்க இந்த சிறகடி காசை சீரியலில். அதுக்கப்புறம் பெட்ஷீட் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுனேன், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்டேன். இவரை பாருங்கள், அவரும் வந்து நின்றுக்கிறாரு நான் வீடியோ எடுக்கவும் போஸ்ட் கொடுத்துட்டு. அப்புறம் இந்த சைடு வந்து டிவி வந்து பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் நான் தம்பியை கிளப்பணும், தம்பியை வந்து கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோமா, அவரோட செப்பலை பெட்டு கீழே தான் பாரு, உள்ளே போயிடுச்சு போல் எப்படி படுத்துக்கிட்டு வந்து தேடுறான் பாருங்கள். அதுக்கிடையில் எடிட்டிங் ஒர்க்கு
மற்ற வேலைகள் எல்லாமே நான் வந்து பண்ணுவேங்க. அதுக்கப்புறமா பார்த்துங்க, கிளம்பிட்டோம் நானும் அவனும் ஸ்கூலுக்கு. அவருக்கு வெளியில் கிளம்புனோடனே சின்ராசை கையில் பிடிக்க முடியாத மாதிரி அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவான். இங்கே பாருங்களேன், ஆட்டோக்காரர் அவரே தேடி போவான். அவன் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கவே விட மாட்டான், அவன் வந்து நடக்கணும்னு வந்து ஆசைப்படுவான். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆட்டோக்காரர் வையாக்கிட்ட போய் முன்னால் உட்காந்துட்டு ஸ்கூல் வரைக்குமே முன்னால் தான் வந்து மெதுவாக தான் ஓட்டு வருவார், சேஃபாக. கொஞ்சம் பக்கத்தில் தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஸோ அதனால் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்களேன், ஐடி கார்டு வந்து இன்னைக்கு தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தான். அதை அவங்ககிட்டயும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மிஷினில் வந்து துணியை போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் துணி எல்லாத்தையுமே வந்து போட்டு விட்டுட்டேன். ஏன்னா கிளைமேட்டை நம்ப முடியல. ஆனால் ஒரு 2 டேஸாக பரவாயில்லைங்க, கொஞ்சம் வெயில் நல்லா போடுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி சூப்பராக சாமி கும்பிட்டேங்க. செவ்வாய்க்கிழமை இல்லையா, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நான் வந்து சாப்பிட்ற எப்படின்னா, அது என்ன மீன் குழம்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா, நேற்று நைட்டே வச்சாச்சு, ஆனால் சாப்பிட மாட்டோம். அந்த விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிடுவோம் நாங்கள். அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்க மாட்டோம். எந்த டேயில் என்ன வேணால் சாப்பிடுவோம், ஆனால் சாமியும் கும்பிடுவோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்தேங்க மாடியில் இருக்க ரூம்லே. தண்ணி நிறைய குடிங்க, வெயிட் லாஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும், உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 90 வந்து பூசி விட்டா 2 பேரும் வாயில் கொடுக்க சொல்கிறாங்கங்க. நம்மளும் இப்படி தானே சின்ன பிள்ளையில பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு வந்து மோர் வந்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தயிரில் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து மதிய நேரம் நல்ல வெயில் இல்லையா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு, அது கூடவே லஞ்ச் வந்து பேக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு சாதம் மீன் குழம்பு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பொரியல், இந்த ரெண்டு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு மொத்தமாக அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு துணி எல்லாமே மிஷினில் போட்டிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே எடுத்து காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு பண்ணிட்டு இருந்தேங்க. செம்ம வேலை, நமக்கு மட்டும் ஓய மாட்டாத மாதிரி இருக்கு. நிறைய பேர் சொல்றீங்க, பரவாயில்ல சிஸ்டர் இவ்வளோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுமே அப்படித்தானே, எல்லாம் அதுதான் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பாருங்களேன், சரியான வெயில், செடி எல்லாமே வதங்குற மாதிரி இருந்தது. அதனால செடி எல்லாமே நல்லா தண்ணி வந்து விட்டு விட்டுட்டேன். வெண்டைக்காலாம் காய் நல்லா காய்க்குது இல்லையா, நல்லா தண்ணி உரியும், சரியான வெயிலாக இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, ஒரு 2 டேஸாக அதனால. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கங்க, 2 டபால பிரியாணி, அதுக்கப்புறம் இறால் தொக்கு. என்னோட ஃப்ரெண்டு அதாவது ஹேமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆனாங்க, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து பேசினாங்க. இப்போ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த மாதிரி வந்து ஆகிட்டோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சிக்கன் பிரியாணியும் இறால் தொக்கும் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சின்ன ஒரு நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நேத்து டே ஃபுல்லாமே அதே திங்கிங்காவே இருந்தது. பிள்ளைங்களுக்கு பிரியாணி எல்லாம் வந்து ஊட்டி விட்டுட்டேன். காலையில வந்து பாத்தீங்கன்னா ரவ உப்புமா பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பூசணிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் இறால் தொக்கு, அதுக்கப்புறமா மீன் குழம்பு, மீன் துண்டு வச்சு எடுத்துக்கிட்டேன். மீன்லாம் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, சாப்பிட்லாம். ஃப்ரைட் ஐட்டம் இல்லாமல் குழம்புல வச்சு சாப்பிடுங்க. ஃப்ரை பண்ணி சாப்பிடணும் ஆசைன்னா ஷேர் ஃப்ரை மாதிரி வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் செண்டு பிரியாணி நமக்காக தான் கொடுத்து விட்ருக்காங்க. நம்ம இப்போ வந்து மெயின்டைனிங்கில் தானே இருக்கோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரியாணி நானும் வந்து டேஸ்ட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சிஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரியல, பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி கனெக்ட் ஆகிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி நிறைய பேரை நான் வந்து மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக மீட் பண்ணணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் எப்போவுமே சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா, பாத்திரம் எல்லாமே கழுவி போட்டுட்டு தம்பி டியூஷன் போய் விட்டுட்டு வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நான் வந்து நல்லா வாக்கிங் போனேங்க. நல்லா வாக்கிங் போங்க, உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மதியம் வந்து தூங்கவே தூங்கக்கூடாதுங்க, ஏதாவது ஒரு வேலை பார்த்து டைவெர்ட் பண்ணுங்கள். நல்லா 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்கள், உங்களோட வெயிட் லாஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனி டயத்தில் அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்டமுருக்கு வந்து மாமா வாங்கிட்டு வந்திருந்தாங்க நேற்று, அதையும் வச்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் சரி துணி அல்லலான்னு சொல்லிட்டு மாடிக்கு போனால் மாடியில் வந்து பட்டம் சூப்பராக பறந்துட்டு இருந்தது. நான் இது வரைக்கும் சின்ன பிள்ளையில பட்டம் விட்டதுங்க, அதனால சரி அதை பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு வீடு கூட அவ்வளோவா தெரில, ஆனால் நேரில் ரொம்ப அழகாக தெரிஞ்சது. அழகாக போயிட்டு வந்துட்டு அது கூட குருவி கூட்டம் கூட போய் கிராஸ் பண்ணிகிட்டே இருந்ததை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் துடியெல்லாம் அள்ளிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் வந்து மடிச்சு வச்சிடலாம், ஐயோ மடிச்சு வச்சிட்டோன்னா அந்த வேலை வந்து முடிஞ்சிடும் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டின்னர் டைம் வந்து 6:30 ஆயிடுச்சுங்க. இப்போ கிளைமேட் கொஞ்சம் இதுவாக இருக்கனால இருட்டாகிற மாதிரி ஆயிடுச்சு. 3 குழம்புல போட்ட மீன் பீஸ் வந்து எடுத்துக்க, அதில் ஒரு மண்டை சேர்த்துருக்கு பாருங்க, எனக்கு மண்டை ரொம்ப பிடிக்கும். அந்த மீன் குழம்புல உள்ள மீனில் உள்ள மண்டை ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும் இல்லையா. சிக்கன்ல வந்து எலும்புல டேஸ்ட்னு சொல்வாங்க, மீன்ல வந்து மண்டையில டேஸ்ட்னு சொல்வாங்க, அது ரெண்டுமே எனக்கு அதுதாங்க ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டேங்க, டின்னர்லாம் சாப்பிட்டேன். வெள்ளரிக்காய் ஃபர்ஸ்ட் கட் பண்ணாம வச்சிருந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் கட் பண்ணி வந்து சாப்பிட்டேன். நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடும்போது இப்படி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்கா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு பேலன்ஸ் இருக்கு, பிரியாணிலாம் சிஸ்டர் கொடுத்தனால பிள்ளைங்க மற்றவங்களாம் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டதுனால மீன் குழம்பு வந்து பேலன்ஸ் இருக்கு. சரி நல்லா கொதிக்க வச்சு வச்சிட்டோம்னா நாளைக்கு செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய குழம்பு ஆக ஆக அந்த மீன் குழம்பு டேஸ்டா இருக்கும் இல்லையா, அதையும் சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறமா
இன்னைக்கு டேவை தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6 to 7 சாப்பிடுங்க அப்படின்னா நிறைய பசிக்குது அப்படின்ற பட்சத்தில் நிறைய தண்ணி குடிங்க. கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி வந்து குடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு காய் கூட நான்வெஜ் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வெள்ளரிக்காய் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஐடியா பண்ணிக்கோங்க. ஏ, இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பத்தமைக்கு மிக நன்றி. பாய்.